ஹை பட்டீஸ் ஸோ த பாய்ஸ் அப்படிங்கிற டிவி சீரீஸ் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு டிவி சீரீஸ் கிடையாது. பிகாஸ் யூஸ்வலாக நம்ம பார்க்குற சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் மூவிஸில் சூப்பர் ஹீரோ அப்படின்னா உலகத்தை காப்பாற்றுவான், கெட்டது பண்ணுறது அழிப்பான், இவன் தான் வந்து சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க இல்லையா. பட் இந்த பாய்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளை மாதிரி நார்மல் மனிதர்கள் அந்த சூப்பர் ஹீரோஸை எதிர்த்து நின்னா எப்படி இருக்கும், அதாவது த பீப்புள் வித் பவர்ஸ் ஸோ அவங்கள எதிர்த்து பவரே இல்லாத ஒருத்தன் எதிர்த்தா எப்படி இருக்கும், இதுதான் வந்து பேசிக்காக த பாய்ஸ். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வாட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து சூப்பர் ஹீரோஸை மானிட்டைஸ் பண்ணி அவங்கள வந்து நல்லா பார்த்துக்குது. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் குரூப் இருக்குது. ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்காங்க சூப்பர் ஹீரோஸ் மேலே, பட் சூப்பர் ஹீரோஸ் அவ்வளோ பவர் இருந்தால் அந்த பவர் வந்து அவங்களை எப்படி முட்டாள்தனமாக யோசிக்க வைக்கும், பல கேவலமான செயல்களை செய்ய வைக்கும் அப்படிங்கிறத ஒரு 1% கூட மனிதத்தன்மையே இல்லாத ஒரு வில்லன் மூலமாக காட்டியிருக்காங்க. ஹோம் லேண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் இந்த பாய்ஸில் டெஃபினெட்லி வந்து இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் யுவர் கோயிங் டு கிரேஸ் ஓவர் த ஷோ. கண்டிப்பாக வந்து 8 எபிசோட் தான், நீங்கள் பார்க்க உட்காந்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 8 எபிசோட் முடிக்கிற வரைக்கும் அவங்களால வெளியே வர முடியாது. ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சீசன் 2. ஸோ அப்சல்யூட்லி அ பிரில்லியன்ட் ஷோ. ஆனால் இந்த ஷோ வந்து நான் எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டார்க் ஹியூமர், அஃபென்சிவ், அப்யூசிவ், டார்க், அதாவது செக்ஸ், ட்ரக் எல்லாமே இருக்கும். இட் ஹேஸ் எவ்ரி திங். சின்ஸ் இட் ஹேஸ் டார்க் ஹியூமர் அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப ராவாக எடுத்திருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் மைட் பி அஃபென்சிவ், பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் மேக் திஸ் ஷோ கம்ப்ளீட்லி பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் இந்த ஷோவை போய் பாருங்கள், நிறைய கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே வரும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வரும், ஏன்னா அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் த பாய்ஸ் வர சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் கைஸ். இதை வந்து வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கோ அண்ட் வாட்ச், மொத்தமே 8 எபிசோடு தான், கோ வாட்ச் த பாய்ஸ். நன்றி, வணக்கம்.